கிட்ட அப்பா வந்திருக்காரு. அதனால அப்பா வந்த விஷயத்தை டே அப்பா அப்பாவுக்கு மகனுக்கு சம்பந்தமே கம்மல்ல இருக்கு. அதனால அம்மாவை கூப்பிடுவோம், அம்மாவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி அப்பாவையும் சேர்த்து கூப்பிடுவோம். அம்மா தங்கி வருது. Yeah.
நீங்க வந்து தெய்வத்தை நாடி இருக்கணும், இமயமலை நோக்கி போயிருங்க.
தொலைஞ்சு போயிருங்க அப்படின்னு வேலை பெட்டி வாசிக்கிறது தொலைஞ்சு பாருங்க அந்த வேலையை மட்டும் பாத்துக்கோங்க தோழிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கு என்னதா அதனால மூணா சொல்லிப்பட்டு கதை ஆரம்பிக்கிறது நீங்க தான் அப்பதான் நாங்க ஆனாமனோட எழுத முடியும் சரி நம்ம எல்லாம் காட்டுக்கு போறோம் நீங்க எல்லாம் காட்டுக்கு வரீங்களா அவங்க எல்லாம் வருவாங்க எப்பா இது பொம்பளை பிள்ளைய காவல் செய்யற இடம் பொம்பளை பிள்ளைய மட்டும்தான் காட்டி போனோம் அவங்களை எல்லாம் சேர்க்க மாட்டோம் நீங்க என்ன தப்பு அவங்க நமக்கு பாதுகாப்பா இந்த பக்கம் காவல் வரீங்களா என்னத்தா என்ன உலகத்தை பாத்துக்கலாம் சரி நம்ம போவடா சரி நம்ம எல்லாரும் இதே மாதிரி சந்தோஷமா ஒற்றுமையா எல்லாரும் இருக்கணும் அதனால காட்டுக்கு போறதுக்கு நான் தயாரா இருந்தேன் இன்னைக்கு காட்டுல போய் சந்தோஷமா ஆடி பாடி காவல் செய்யணும் புதுசா வேலைக்கு கேரளா கேரளாவா உங்க நம்ம ஊருக்காக வருஷந்தோறும் பொம்பளை பிள்ளை தமிழ்நாட்டு பொம்பளை பிள்ளையே பாத்துக்கிறீங்களா நீங்க கேரளால இருந்து ஒரு இறக்குமதி பண்ணிருக்கோம் சேச்சி உண்மையிலே சேச்சின்ற சொல்லோட பாட்டிங்கன்னா வேற எதுவும் சொல்லக்கூடாது சேச்சினா இருக்க அதனால கேரளானா உங்க எல்லாருக்கும் தண்ணிய போட்டதான் வேணாம் தனியா போனா நல்லா இருக்குமா யாரு வேணாம் யாரும் வேண்டாம் அந்த வயசு வந்துட்டாலே அது அது பாட்டுக்கு அது அது வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கு செய்யணுங்கிற அவசியமே இல்லை ஒரு பொண்ணு தனியா நாலு பேர் ரவுண்ட் ஆஃப்ல இருப்பாங்க ஆமாங்க பொம்பளைக்கு போறதா பாப்பிடதான் பஸ் ஸ்டாண்ட் முடி பஸ் ஏற்றி விட்டு சாயந்தரம் வீட்டுல கொண்டு போய் பாதுகாப்பா விட்டுட்டு போறாங்க வாலிமா வைங்க ஏன் பைக் ஆஃப் பண்ணிடுற வாலிமா வைக்க மாட்டேங்குது அங்க அடைக்குதுங்கிறாங்களா அப்ப நம்ம வயசுக்குள்ள போவோம் Thank you.
குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம்.